இப்போ மாடர்ன் கல்ச்சருக்கு வருவோம், இப்போ இருக்க கான்ஸ்டியூ 2024 வருவோம். பெண்ணியம், விடுதலை, சுதந்திரம், பெண்கள் வேலைக்கு போகலாம், ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே கரெக்ட். ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அடுத்து அது சரி ஓகே, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்க ஒரு தம்பதியர்கள் வந்து விருப்பப்பட்டா வேற ஒரு தம்பதிகள் கூட இணையலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இல்லை, சட்டமே இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்ப எல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயத்தினால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்குன்றது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவையா இருந்த பொம்பளை ஓட்டார் என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அதை உள்ள போயிட்டு சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் மேல உசுரி வச்சிருக்கோம், பொண்டாடி தெரிஞ்சா என்ன ஆகும்? தெரிஞ்சு இன்னொருத்தி கூட சாவகாசம் போய் அந்த பிள்ளைக்கு வயிற்றுக்கு வயிற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பாருப்பா. கேக்கல என்ன புருஷன பாத்துக்கிட்டு இருக்கியா? ஒரு கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பு எதுக்கு உருவாக்கி இருக்காங்க? அதுல கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்தி வைக்கிறது தப்பு, பட் அதை மதிக்கணும்ல. இப்போ சட்டம்னு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. நமக்கு வந்து நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. ஒரு அளவாக பேசணும், யாரையும் அதிகமாகவும் பேசக்கூடாது, ரொம்ப தாழ்த்தியும் பேசக்கூடாது, நாகரிகமாக பேசுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வரைமுறை இருக்குல்ல, இந்த வரைமுறை தான் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. அது ஏன் மனிதர்கள்ட்ட பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்டையும் பிரிக்கிறீங்க? தப்பான ஒரு செயல்களில் பெண்கள் பயன்படுத்தப்படுறாங்க, தப்பான ஒரு இதில் பாதிக்கப்படுறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி பேசுறது நியாயம். ஆனால் ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, சரக்கு அடிக்கிறவன் ஆண்கள் சரக்கு அடித்து டம் அடித்து மட்டையாகி சாகிறதே தப்பு, இதில் பெண்களும் நாங்களும் ஈக்குவல் ரைட்ஸ். இப்போ கொஞ்சம் இடங்கள் மோஸ்ட்லி இதை பற்றி பேசுறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, வீட்டில் செருப்படி வாங்குறோன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த டைமிங் காலேஜ்லாம் படிச்சுட்டு ஒரு பீட்ரா நாங்களாம் ஃபெமினிசம் சொல்லிட்டு பாப் கட்டிங் அப்படின்னு சுற்றி தெரிஞ்சாங்க. ரியாலிட்டி லைஃப் இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி லைஃப்ல வந்து நம்ம போட்டு சின்னவுனமாக ஆக்கிறோம், அப்போ தான் தெரியும் நம்ம செஞ்சதெல்லாம் செருப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது.